வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். 3 நாள் பயணமாக பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றார். வாஷிங்டன் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. குறிப்பாக அமெரிக்க வாழ் இந்தியர்கள் பிரதமருக்கு மகிழ்ச்சி பங்க வரவேற்பு அளித்தனர். அவர்களுடன் பிரதமர் மோடி கைகுலுக்கி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். 1 லட்சம் விவசாயிகளுக்கு புதிய மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்து அதற்கான ஆணைகளை வழங்கினார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகள் குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் இன்று முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தவிருக்கிறார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் 9 பேரூராட்சிகள் நகராட்சிகளாக மாற்றப்பட்டுள்ளன. அதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தங்கம் கடத்தலுக்கு உதவியதாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரி வீட்டில் வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் அதிரடி சோதனை. 9 மாவட்டங்களில் நடைபெறும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. பெகாசஸ் விவகாரம் தொடர்பாக நிபுணர் குழு அமைக்கிறது சுப்ரீம் கோர்ட். தமிழகத்தில் நாமக்கல், சிவகங்கை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளன. கவரிங் நகைகள், ஈயம் பித்தாளை போன்றவற்றிற்கும் அதிகாரிகள் நகைக்கடன் கொடுத்திருப்பது அம்பலம். நகைக்கடன் மோசடி விவகாரத்தில் யார் குற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி எச்சரிக்கை. உலக செய்திகள். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 23 கோடியை தாண்டியது. அமெரிக்காவில் இதுவரை செலுத்தப்பட்ட தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 38.7 கோடியை தாண்டியது. கொரோனா பாதிப்பு குறைந்ததால் அனைத்து எல்லைகளையும் திறந்தது நேபாள அரசு. விளையாட்டுச் செய்திகள். அடுத்த 5 ஆட்டங்களில் வெற்றி பெற முயற்சிப்போம். பஞ்சாப் அணி கேப்டன் ராகுல் நம்பிக்கை. மும்பை கொல்கத்தா அணிகள் இன்று பலப்பரீட்சை. அதிகம் சம்பாதிக்கும் கால்பந்து வீரர் ரொனால்டோ பிரபல பத்திரிகை தகவல். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.